ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ஓன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நாம் எந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாலிட்டியில் இருக்கிற ஆட்சித்துறை சரிங்களா ஆட்சித்துறை அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துட்டாங்க குடியரசுத் தலைவர் இங்கே பாருங்க இந்திய குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் அவர் தலைமையிலான அமைச்சர்கள் அமைச்சரவை குழு இதுவே மாநிலத்தில்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆளுநர் வருவார் முதலமைச்சர் வருவார் அவருக்கு கீழே அமைச்சரவை குழு வரும் இதுதான் அரசின் கட்டமைப்பு ஸோ பாராளுமன்றத்தின் அங்கங்கள் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வருவார் சரிங்களா இவரு துணை குடியரசுத் தலைவர் வருவாரு அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் அமைச்சர்கள் குழு இதை பத்தி தான் இந்த பாடம் ஆட்சித்துறை அரசின் கட்டமைப்பும் இதை பத்தி தான் பேசும் சரிங்களா இந்திய அரசியமைப்பில் இந்தியாவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு ஸோ கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஆர்டராக கொடுத்து சரியானது எதுன்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா முடியாட்சி இருக்கும் முடியாட்சி அவங்களுக்கு கீழே அந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதிநிதிகளால் வந்து பார்த்திங்கன்னா ஆளுவாங்க அதே மாதிரி தான் இந்திய குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் நிர்வாக தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கேள்விகள் வரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அரசு குடியரசு அப்படி ஆக வச்சுக்கீங்க சரிங்களா ஸோ குடியரசுத் தலைவர் தான் எல்லாத்துக்குமே துறைகளின் தலைவராக இருப்பார் சட்டம் நிர்வாகம் நீதி ஆயுதப்படை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரு கீழே இருக்கும் குடியரசுத் தலைவருக்கு கீழே தான் இருக்கும் அவரு தான் நிர்வாக தலைவர் ஆனால் பெயரளவு தலைவர் உண்மையான அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா பிரதமர் அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சரவை குழுவில் தான் இருக்கும் ஸோ இந்த நிர்வாகங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா சட்டம் என்ற நிறுவனம் நிர்வாக நிறுவனம் நிதி மற்றும் ஆயுதப்படை நிறுவனங்கள் அரசமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுதா இல்லையான்னு உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சரிங்களா அதே மாதிரி பிரதிநிதித்துவம் மாநிலத்தின் செயல்பாடுகள் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளையும் குடியரசுத் தலைவர் பண்ணுவார் அமெரிக்காவிலையும் குடியரசுத் தலைவர் இருக்கார் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி ஆனால் அவருக்கு பவர் அதிகம் இந்தியாவில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பெயரளவில் மட்டுமே அவர் அதிகாரம் உண்மையான செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் பிரதமர்கிட்ட இருக்கும் அவர் தலைமையிலான அமைச்சரவை குழுவிட்ட தான் இருக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சரவையும் பிரதமரும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையவர்கள் நாடாளுமன்றத்து மூலமாக இந்த பொறுப்புகளை வச்சு அவங்க அவங்களோட அதிகாரங்களை வைத்து மக்களுக்கு நல்லது தான் இதை நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறோம் பிரதமர் அவர் கீழகிற அமைச்சரவைக் குழுக்கள் தான் சட்டம் இயற்றும் சட்டத்தை வந்து செயல்படுத்தும் திருத்தி அமைக்கும் ஸோ உண்மையான அதிகாரங்கள் இருக்குது பிரதமர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஆனா அமெரிக்கா குடியரசுல உண்மையான அதிகாரம் யாருகிட்ட இருக்கும் இந்திய அதாவது அந்த குடியரசுத் தலைவரான ஜனாதிபதி கிட்ட இருக்கும் சரிங்களா பிரசிடன் தானே சொல்றோம் இங்கிலீஷ்ல பிஎம் தானே சொல்றோம் ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க பிரசிடென்ட் தானே சொல்றோம் ஸோ அதிபர் ஜனாதிபதி எல்லா குடியரசுத் தலைவர் எல்லாமே ஒண்ணுதான் சரிங்களா இந்திய தேசத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார் இதுதான் கேள்வியா வரும் இந்திய தேசத்தின் தலைவர் யாருன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு பிரதமர் கொடுப்பாங்க குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் கொடுப்பாங்க இதில் ஆளுநர் முதலமைச்சர் நீங்கள் ஆப்ஷனில் ஒதுக்கிடுவீங்க திடீர்னு உங்களுக்கு டவுட் வரும் சார் பிரதமராக குடியரசுத் தலைவராக இந்திய தேசத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர் இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் அரசாங்கம் அப்படின்னா அது பிரதமர் ஸோ முதல் குடிமகன் யாரு இந்திய குடியரசுத் தலைவர் அதே மாதிரி தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் சின்னமாக திகழ்பவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் மற்றும் தகுதி உறுப்பு வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் டபுள் டிஜிட்ல வரும் ஆளுநர் முதலமைச்சர் எல்லாம் ட்ரிபிள் டிஜிட்ல வரும் சரிங்களா ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இதெல்லாம் குடியரசுத் தலைவரை பத்தி பேசும் அறுபது இதெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவரை பத்தி பேசும் எழுபது இதெல்லாம் வந்து பிரதமரை பத்தி பேசும் அங்கேயும் இதே மாதிரி தான் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும் ஸோ குடியரசுத் தலைவரின் தகுதி மற்றும் தேர்தலை பற்றி குறிப்பிடப்படக்கூடியும் குறிப்பிடக்கூடிய ஒரு ஆர்ட்டிகல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டு ஸோ குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் உங்களுக்கு தெரியும் முப்பத்தஞ்சு வயசு இந்திய குடிமகனாக இருக்கணும் மக்களவை ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டு இருக்கணும் துணை குடியரசுத் தலைவர்னால் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டு இருக்கணும் அதே மாதிரி ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது சரிங்களா ஒரு வேலை அவர் பதவியில் இருந்தால் போற்றி பெற முடியாது உள்ளாட்சி அமைப்பு மாநில அரசு கவர்மெண்ட் ஜாப்பு எதுலேயுமே அவர் இருக்கக்கூடாது சரிங்களா குடியரசுத் தலைவரின் தகுதி மற்றும் தேர்தல் உறுப்பு ஐம்பத்தி எட்டு தனியாக நோட் பண்ணி வச்சுங்க குடியரசுத் தலைவர்னு போட்டு ஆட்டிகளை போட்டு நோட் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி அரசமைப்பின் ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு எதை சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்ட் தேர்வுக்குழு ஆக்காளராக முன்மொழியணும் இவர் பேரை நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறையா பேர் நிற்பாங்க ஆனால் அவங்கள ஐம்பது பர்சன்ட் முன்மொழிஞ்சாதான் எடுத்துக்க முடியுமா அதை சொல்லக்கூடிய அரசமைப்பு என்னது ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அவரை ஆதரிக்கக்கூடிய வழிமொழியை முன்மொழியது ஐம்பது பர்சன்ட்டு வழிமொழியிறது ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க இந்த டெபாசிட் கட்டுவாங்க இல்லையா அது எவ்வளோ எத்தனை எத்தனை ரூபான்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினைபா செக்கு ஸோ குடியரசுத் தலைவர் நிற்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் ரூபா இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் குடியரசுத் தலைவராக ஆகிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் பேரை முன்மொழி முன்மொழியிலும் இல்லை அப்படின்னா உங்களால் நிற்கவே முடியாது ஸோ ரெண்டு ஆர்டிகல் பார்த்துருக்கோம் ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவரோட தகுதிகள் மற்றும் தேர் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு அவரோட பேரை வந்து ஐம்பது பர்சன்ட் பேர் முன்மொழிக்கணும் ஐம்பது பெர்சன்ட்டு வழிமொழிக்கணும் சரிங்களா எவ்வளோ கட்டணும் டெபாசிட்டாக பதினாயிரரூபா அந்த ஓட்டு வரல அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஓட்டு வரலன்னா இங்கே பாருங்கள் பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கை ஒரு வேட்பாளர் பெறவில்லை என்றில் டெபாசிட் தொகை திருப்பி தரப்படாது அதாவது டெபாசிட் போச்சுன்னு அர்த்தம் டெபாசிட் போச்சுன்னா நீங்கள் மினிமம் ஓட்டு வாங்கலைன்னா அந்த பணம் திருப்பி வாங்க முடியாது மினிமம் ஓட்டு வாங்கி தோற்று போயிட்டீங்கன்னா உங்களால் அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்திய அரசின் அற அம் ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது சார் இதுலேயும் ஐம்பத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க

இந்திய அரசோட அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும் அவர் அதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் மறைமுகமாக செயல்படுத்துகிறாருன்னா அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சரவை குழு பிரதமர் மூலமாக அவர் அதை செயல்படுத்துவார்னு அர்த்தம் சரிங்களா குடியரசுத் தலைவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா இல்லை அது ஒரு மறைமுக தேர்தல் இதுவும் கேள்வி வந்திருக்கு யாரால் தேர்ந்தெடுக்கப்படார் வாக்காளர் குழு இங்கே பாருங்க வாக்காளர் குழு சில இடத்துல கொலாஜியம்னு கொடுப்பாங்க சரிங்களா நாடாளுமன்றத்தோட தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னா மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அதாவது எம்எல்ஏஸு எம்பிஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற எம்எல்ஏஸ் சரிங்களா யார் அதிகமாக வாக்கு பெறுறாங்களோ அவங்க வெற்றி பெறுகிறார் ஸோ தேர்தல் வெற்றி எப்படி கெஸ் கெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து கணிப்பாங்கன்னா தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியத்துலாம் கேட்டுருவானுங்க மொத்தமாக எவ்வளவு வாக்கு டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர் எண்ணிக்கை ப்ளஸ் ஒன்று சரி புரியல அப்படின்னா மொத்த எத்தனை பேர் ஒருத்தன் தானே ஒருத்தனை தானே தேர்ந்தெடுப்பாங்க அவர்களோட எண்ணிக்கை ப்ளஸ் ஒன்று அதை டிவைட் பண்ணி இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க இதை நீங்கள் குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுவீங்க மொத்த எண்ணிக்கை வேட்பாளர் எண்ணிக்கை ப்ளஸ் ஒன்று சரிங்களா அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி இதுக்கு ஒரு சிக்கலான ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டா சொல்றேன் சரிங்களா குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த உறுப்பினர்களாங்க மக்களவை மாநிலவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாக்கு சீட்டு கொடுத்துருவாங்க வாக்கு சீட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாக்காளர் பேரு அவருக்கு நம்பர் இருக்கும் இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் வாக்காளர் வேணுமோ அவங்கள டிக் பண்ணுவாங்க இரண்டாவது வாக்கா இருக்கும் சார் இவர் இல்லைனா இவர் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது போடுவாங்க இப்போ ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் ஓட்டு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்காளருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஓட்டு போட்டாங்க ரெண்டாவது வாக்காளருக்கு ஒரு இருபது பேர் மூணாவது வாக்காளருக்கு ஒரு அஞ்சு பேர் போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க மூணாவது வாக்காளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு போட்டிருப்பாங்க இவர் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டோ ஒன்றோ கொடுத்துருப்பாங்க இல்லையா இவரோட ஓட்டை அப்படியே அவருக்கு மாற்றிட்டு ரெண்டையும் மூணையும் நாளையும் கேன்சல் பண்ணுவாங்க இதே மாதிரி அடுத்தடுத்த சுற்றுலா நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாக்காளர் ஒரு வேட்பாளர் எவ்வளவு தேவையான வாக்காளர் பெறாங்களோ அவரை குடியரசுத் தலைவரை நியமிப்பாங்க உங்களுக்கு புரியுதா ஸோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது பேர் வராங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற ஒரு எம்பி என்ன பண்ணுறாரு சார் எனக்கு ஒன்றுக்கு ஓகே ஒன்றாவது இருக்கிறவர் ஓகே இவர் இல்லைன்னா ரெண்டாவது இருக்கிறவர் அப்படின்னு போடுவாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்குவாங்க இவர் முப்பது ஓட்டு வாங்கிட்டார் அடுத்த சுற்றுக்கு அப்படின்னா இவரை செலக்ட் பண்ணிடுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஓட்டு தான் வாங்கியிருக்காருனா இவரை கேன்சல் பண்ணிவிட்டு இவரோட விருப்ப வாக்குகள் அடுத்து போகும் ஸோ அதில் யார் தேவையான வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த சு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஒரு சிக்கலான இது தான் இதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேட்டதில்லை கேள்வி ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க சரிங்களா ஸோ அவர் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது நிறையா சொல்வார் நானும் பணியில் உண்மையாக இருப்பேன் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பேன் மக்களுக்கு சேவை ஆற்றுறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாரு இதில் முக்கியமான விஷயம்னா இவருக்கு யார் பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேள்வி வந்திருக்கு ஸோ எல்லாருக்கும் குடியரசுத் தலைவர் பண்ணி வைப்பார் குடியரசுத் தலைவருக்கு யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் இவருக்கு பதவி பிரமாணம் வைப்பார் யார் குடியரசுத் தலைவருக்கு அவர் இல்லாத பட்சத்தில் தலைமை நீதிபதி இல்ல சரிங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இல்லாதப்ப அதுல மூத்த நீதிபதி யாரோ அவர் பதவி பிரமாணத்தை பண்ணி வைப்பார் மற்றபடி பிரதமருக்கு இருக்கு ஆளுநருக்கு அமைச்சர்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தணிக்கையாளர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க எல்லாத்துக்கும் குடியரசுத் தலைவர் பண்ணி வைப்பார் குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு யார் பண்ணி வைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணி வைப்பார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மூன்று இல்லங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு முக்கியமான இல்லம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் இருக்கும் அப்புறம் வந்து ராஷ்டிரபதி நிலையம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும் அப்புறம் ரிட்ரீட் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லாவில் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க மூணு மூல வடக்கு தெற்கு கிழக்கோ மேற்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இது இருக்கும் அவரோட இல்லம் இருக்கும் அவரோட ஊதியம் படிகள் எல்லாத்தையும் அவருக்கு அனுமதி அனுபவிக்க உரிமை உண்டு அதெல்லாம் நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்படும் அவர் பல பதவி விலகிறார் இல்லையா பதவியில் விலகும் போது தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலக்கு விதி அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்காம போகும் குடியரசுத் தலைவருக்கு நிறைய விஷயம் இருக்குது குடியரசுத் தலைவர் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஒன்று டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அவர் பதவி காலத்தின் போது எந்த குற்றவியல் நடவடிக்கையும் அவருக்கு வந்து எதிராக பண்ண முடியாது ஆளுநர் அதே மாதிரி தான் ஆளுநரை மாநில அரசால் நீக்கவே முடியாது குற்றவியல் நடவடிக்கை அவர் மேலே சுமத்தவே முடியாது கொலை பண்ணால் கூட அவர் மேலே வந்து கேஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் சரிங்களா அதற்கப்புறம் அவர் எப்படி பதவிக்காலம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிடும் அது இல்லாமல் பதவி நீக்க முறை மூலமாக அவரை பதவி நீக்கலாம் அவரே தொடர் அவரே வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகலாம் சரிங்களா ஸோ முதல் ஐந்து வருடங்களுக்கு குடியரசுத் தலைவராக பதவி வைப்பார் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தி ரெண்டு பார்த்துருக்கோம் ஐம்பத்தி மூணு பார்த்துருக்கோம் ஐம்பத்தி எட்டு பார்த்துருக்கோம் இப்போ நடுவில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எதை பற்றி சொல்லுது குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லுது குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலக கட கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாருன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டை ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் பதவி விலகலை யார்கிட்ட கொடுப்பாரு துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார் அது இல்லாமல் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனா அவர் பதவி காலாவதி ஆகும் அது இல்லைன்னா அவரே மனமும் வந்து ரிசைன் பண்ணுறது அப்படி இல்லைனா நாடாளுமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு வாக்களித்து அதன் மூலமாக அவர் பதவி விலக்கம் செய்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா அவர் எது வரைக்கும் பதவி இருப்பார்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்களே அது வரைக்கும் இப்போ பதவியில் இருப்பார் ஸோ ஐம்பத்தி ரெண்டாவது ஆட்டிகள் ஐம்பத்தி மூணாவது ஆட்டிகள் ஐம்பத்தி எட்டாவது ஆட்டிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது ஆட்டிகள் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்க அம் ஐம்பத்தி ரெண்டாவது பார்த்துருக்கோம் ஐம்பத்தி எட்டு பார்த்துருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து அறுபத்தி ஓராவது ஆட்டிகள் அறுபத்தி ஓராவது ஆட்டிகள் தான் எதை சொல்லுது அப்படின்னா அவருக்கான பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது பதவி நீக்கம் செய்யப்படும்னா முதல்ல ஏதாவது ஒரு அவையில் இவரை பதவி நீக்கம் பண்ணுறோம் இந்த காரணத்துக்கு வசரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கப்பறம் வந்த உறுப்பினரில் நான்கில் ஒரு பங்கு அதுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டிருக்கணும் அதற்கப்பறம் குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் அதை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்புறம் வந்ததை மொத்த எண்ணிக்கையில மூன்றில் இரண்டு பங்கு அவருக்கு எதிராக குற்றம் சாட்டினா மட்டும்தான் அந்த பெரும்பான்மை இந்த குற்றத்தை வந்து பண்ணியிருக்காரு இவரை நாங்கள் பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு வழிமொழிகிறேன் அப்படின்னு மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்கு போட்டால் தான் பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிறேன் ஒருவேளை செஞ்சிருந்தா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ ஆண்டு காலம் அவர் பதவி விலகல் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கமோ அல்லது இறந்தோ இல்லது பதவி காலியாகும்போ அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வச்சு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தே ஆகணும் ஏன்னா அவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன் அந்த பதவி காலியாக இருக்கக்கூடாது அந்த இடப்பட்ட கேப்பில் குடியரசுத் தலைவர் வேலை யார் பார்க்கணும் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பார்ப்பார் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வேலையை பார்க்கும்போது குடியரசுத் தலைவரோட அத்தனை சலுகைகளுமே அவர் அனுபவிப்பார் குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது சரிங்களா அவருக்கு வந்து நிதி அதிகாரம் இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அது வரும்போது பார்ப்போம் ஸோ குடியரசுத் தலைவரோட முக்கியமான அதிகாரம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு பன்னெண்டு பேர் நியமிக்கிறது மக்களவைக்கு இரண்டு பேர் நியமிக்கிறது நிதி சாராத முன்வரைவுகளை மறுபரிசீலனை செய்ய அனுப்பி வைக்கிறது நிதி சார்ந்த முன்வரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்குறது ஒரு ஆறு மாத காலத்துக்கு மிகாத அவசர சட்டங்களை அவர் அறிவிக்கிறது மாநில சட்டங்கள் ஏதாவது ஒன்று போடுதுன்னா அது குடிய இதுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறது பிரதமரை நியமிக்கிறது அமைச்சர்களை நியமிக்கிறது முக்கியமான ஆளுமைகளை நியமிக்கிறது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரவு இழக்கும் போது அதை வந்து கலைக்கிற அதிகாரம் ஆயுதப்படை தூதரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தூதர்களை நியமிக்கிறது நெருக்கடி கால அவசரங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது நெருக்கடி காலங்களில் எல்லையற்ற அதிகாரம் அவருக்கு வரும் மரண தண்டனை ரத்து ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டு நிறைய டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி அதாவது ஒரு ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க ஆயுள் தண்டனை விதிச்சிட்டாங்கன்னா அந்த தண்டனை பாதியாக குறைக்கிறதுக்கும் மரண தண்டனையை நீக்கிறதுக்கும் அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுறதுக்குமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு ராஜீவ்காந்தி அவர் இறந்த வழக்கில் தமிழ்நாட்டிலேருந்து கைது செய்யப்பட்டவங்களுக்கு நிறைய கல் லட்டரஸு எல்லாருக்கும் போயிருக்கு எல்லா குடியரசுத் தலைவருக்கும் போயிருக்கு ஆர்ட்டிகல் எழுபத்தி ரெண்டாவது அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுங்க இல்லை அந்த ஆயுள் தண்டனையும் குறைச்சி அவங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன ஆர்டிக்கல் மன்னிக்கும் அதிகாரம் ஆர்டிக்கல் எழுபத்தி ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா ஸோ குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் எந்த இதில் கொடுத்துருக்காங்க பாகம் பதினெட்டு பதினெட்டில் இந்திய அரசு இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடிகால அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்ப்போம் சரியாக வர மாட்டேங்குது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும் நீங்கள் புக்கில் படிக்கும்போது தெளிவாக பார்த்துங்க நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து விளக்குறேன் ஆட்சித்துறை அதிகாரத்தில் என்னென்ன வருன்னா குடியரசுத் தலைவரால் நிர்வாகங்கள் அமைச்சர்கள் பண்ணுறாங்களா அது முக்கிய பொறுப்புகளுக்கு நியமனம் பண்ணுறது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாடுகளுக்கான உறவுகளை கையாள்வது முப்படைகளின் தலைவராக இருப்பது உச்ச நீதிமன்றம் மற்றும் சுயேட்சைக்கா சுயேட்சை அமைப்புகளுக்கான விதிகளை அங்கீகரிப்பது இங்கே பாருங்க இதில் ரொம்ப முக்கியமானது பழங்குடி பட்டியல பட்டியல பகுதிகளுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட முக்கியமான ஒரு அதிகாரம் இதெல்லாம் ஆட்சித்துறை அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் சட்டமன்றத்தில் இப்போ நியமனம் செய்கிறது எல்லாமே ஆட்சித்துறை அதிகாரங்கள் சட்டமன்றத்தில் அவருக்கான அதிகாரங்கள் இருக்குது இல்லையா மக்களவை கலைக்கிறது பன்னெண்டு பேரை நியமனம் பண்ணுறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் நடக்கும்போது வரவேற்பு உரை நிகழ்த்துறது நிதி சாராத முன் வரைவுகள் அந்த ச சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லா வேலையுமே அவரோட கீழே வரும் சரிங்களா சட்டமன்றம் நடை நடைமுறை இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பிப்பது மக்களவையோட இடைக்கால தலைவர் அப்படின்னா சபாநாயகர் இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு தலைவரை நியமிக்கிறது சரிங்களா சிறப்பு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான மறுபதவி அதிகாரத்தை கொடுக்கிறது இது எல்லாமே சட்டத்துறை அதிகாரம் நீதித்துறையில் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நிதிநிலை நிதி நிதிநிலை அறிக்கை அவரோட பேரில் தான் வந்து நிதியமைச்சர் சமர்ப்பிப்பார் அப்புறம் நிதிக்குழுவை நியமனம் செய்வது நிதிக்குழுவோட உறுப்பினர்கள் தலைவரை நியமனம் செய்வது யார் குடியரசுத் தலைவர் சரிங்களா அப்புறம் இங்கே சில மாகாணங்கள் கொடுத்துருப்பாரு வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கு பங்கினை முடிவு செய்தல் சில யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறதுல அந்த டெரிட்டரிக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்குவாங்க இல்லையா அந்த மானியங்களை அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே இவருதான் நீதித்துறை அதிகாரத்தில் தான் அந்த ஆர்டிகல் எழுவத்தி ரெண்டு வரையும் மன்னிக்கும் அதிகாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார் இல்லையா அது நீதித்துறை அதிகாரம் ஏதாவது ஒரு சட்டம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவருக்கு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறப்ப நீதித்துறை அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணணும் இதெல்லாம் நீதித்துறை அதிகாரங்கள் இதில் முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கால அதிகாரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல அரசமைப்பு கெட்டு போச்சு அப்படிங்கிறப்ப அதுல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்துறதுக்கான அதிகாரம் அவரோட நெருக்கடி கால அதிகாரம் அப்புறம் முன்னூத்தி அறுபது உங்களுக்கு தெரியும் நிதிநிலைய நிதிநிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது நிதி நெருக்கடி பிரகடனம் பண்றது அப்புறம் இதுல சொ நீங்க படிக்காத ஒண்ணு என்ன ஆர்டிகல்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே வந்து மாத்தி போட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு நிர்வாகம் செயலிருந்து போச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்வது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஒரு மாநிலம் அரசமைப்பு விதிக்கு இணங்க மறுக்குது அப்படிங்கிறப்ப வலுக்கட்டாயமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் புரியுதா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறையும் அம் அறுபத்தி அஞ்சையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் ரெண்டுமே ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவரை புகுத்துவதற்கான ஒரு ஆர்டிகல் தான் ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு நிர்வாகம் செயலிருந்து போச்சு அப்படிங்கிறப்ப முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநிலமே அரசோட கட்டளைக்கு மாநில அரசே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டளைக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறப்ப வலுக்கட்டாயமாக குடியரசு அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சண்டை வரும்போது மாநில அரசு எதுக்குமே ஒத்து போகலை பயங்கரமாக பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறப்ப முந்நூற்றி அறுபத்தஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி இதர அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களோட முடிவு செய்வது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி இந்த மற்ற இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமான பணியான தேர்வாணையம் இருக்குல்ல அதுக்கு விதிகளை உருவாக்குவது பட்டிய பழங்குடியின பகுதிகளுக்கு நிர்வாணம் செய் நிர்வாகம் செய்வதற்கு சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குது இங்கேயும் இதுவும் இதுவும் அவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் இது ஒரு தடவ வாட்ச்சிங்க முக்கியமான ஆட்டிகள் இந்த மூணு ஆட்டிகள் மொத்தம் அவருக்கு எத்தனை அதிகாரம் இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இல்லாம அவருக்கு ராணுவ அதிகாரங்கள்னு ஒன்னு இருக்கும் எது ராணுவ அதிகாரங்கள் முப்படைகளின் தலைவர் தளபதியாக விளங்குகிறார் இல்லையா அது அவரோட ராணுவ இதுல வரக்கூடிய ஒரு அதிகாரங்கள் ஓகேவா ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவருக்கு அடுத்தது உயர்ந்த பதவி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத்தலைவர் அதற்கான ஆர்டிகல் ஆர்டிக்கல் அறுபத்தி மூணு ஆர்டிக்கல் அறுபத்தி மூன்று இரண்டாவது முக்கிய உதவி உயர்ந்த பதவின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு என்னது குடியரசுத் தலைவர் பெயரால் நிர்வாகங்கள் நடத்தப்படுது அப்படிங்கிறது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரியே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலும் வா இது பண்ணப்படும் அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதி ரெண்டு பேர்த்துக்கும் தகுதிகள் சேமாக தான் இருக்கும் ஆனால் அவர் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை ஆவதற்கான தகுதிகள் பெற்ற ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மாநில அவை உறுப்பினருக்காவதுக்கு தகுதிகள் மற்றபடி ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக தான் இருக்கும் எல்லாமே மேக்சிமம் தான் இருக்கும் அதே மாதிரி இவரையும் நீக்கணும்னா பதினாலுக்கு முன்னாடியே சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கல் அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு என்ன சொல்லும் இரண்டாவது உயர்ந்த பதவி அறுபத்தி நாலு என்ன அப்படின்னா மாநிலங்களவையின் அவை தலைவர் என்னது மாநிலங்களவையின் அவை தலைவர் அதுதான் ஆர்டிகல் அறுபத்தி நாலு மக்களவையோட தலைவர் யாரு சபாநாயகர் மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் இறப்பு இல்லை வந்து அவர் ரிசைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் பண்ணுன்னு சொன்னாலையா சொன்ன இல்லையா அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆறு மாதத்தில் குடியரசுத் தலைவரோட வேலையெல்லாம் பார்க்குறது யார் துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா இங்கே பாருங்கள் ஆட்டிகள் அறுபத்தி மூணுலேருந்து எழுபது வரைக்கான உறுப்புகள் யாரை பற்றி பேசுது குடியரசு துணைத் தலைவர் பற்றியது எக்ஸாம் பக்கமாக போகும்போது இந்த அறுபத்தி மூணுலேருந்து எழுபது வரைக்குமான ஆட்டிகள்லாம் எடுத்தவங்களுக்கு நாங்கள் தரோம் இப்ப புக்ல இருக்கிறது முதல்ல படிச்சிங்க சரியா பிரதமர் என்பவர் அடுத்து வந்து பிரதமர் அவர் அமைச்சர் குழுவை பத்தி பேசும் பிரதமரை பத்தி ஒருத்தர் சொல்லிருக்காரு மார்லே அப்படிங்கிறவர் சொல்லி இருக்கார் லார்டு மார்லே பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர்கள் அமைச்சர்ல பெரிய அமைச்சர் யாரு பிரதம அமைச்சர் சரிங்களா அவரோட அமைச்சர் குழு தான் கேபினெட் மினிஸ்டர் சோ பிரதமர் தான் உச்சகட்ட உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு நபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பிரதமர் தலைமையிலான அமைச்சர குழுவின் நிர்வாக பொறுப்பு பிரதமர்கிட்ட இருக்கு முக்கியமான கொள்கைகளை உருவாக்குதல் முடிவுகளை எடுத்தல் சட்டங்களை இயற்றுதல் சட்டங்களை அமல்படுத்தல் சட்டங்களை திருத்துதல் இதெல்லாமே யாரோட தலைமையில் நடைபெறும் பிரதமரோட தான் நடைபெறும் அதே மாதிரி இந்திய அரசின் பகுதி நாலில் ஐம்பத்தி இரண்டுல இருந்து எட்டு வரைக்கும் உறுப்புகள் எதை பத்தி சொல்லுது மத்திய அரசை பத்தி சொல்லும் நீங்க டென்த் புக்கில் படிச்சிருப்பீங்க ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் எதை பத்தி பேசுது மத்திய அரசு பகுதி நாலு ஸோ பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தான் நாம் ஏற்றுருக்கோம் ஸோ அதில் பிரதமர் தான் அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார் அமைச்சர்களில் சமமானவர் முதன்மையானவர் அஞ்சு பிரதமரை குடியரசுத் தலைவரால் நியமனம் ஆட்டிகள் எழுபத்தி அஞ்சு என்ன சொல்லுது பிரதமரை முதல பிரதமரை நியமனம் செய்வது யாரு குடியரசுத் தலைவர் குடியரசு பிரதமராக யாரை தேர்ந்தெடுப்பாங்க மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதப்ப பெரும்பான்மையை திரட்டக்கூடியவர் லாஸ்டா நடந்த பார்த்தோம் போன தடவை பிஜேபி மிகப்பெரிய அளவில் யாரோட ஆதரவும் இல்லாமல் தனித்து ஆட்சி அமைச்சி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் கம்மியாக போச்சு கூட்டணி கட்சிகளோட ஆதரவால் அவர் ஆட்சி அமைச்சார் ஸோ பிரதமரோட முக்கியமான வேலை என்னென்னு அப்படின்னா அந்த கேபினெட் குழு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலை தயாரிக்கிறது உள்துறைக்கு இவர் தான் ராணுவனா இவர் தான் நிதித்துறைனா இவர் தான் நிதியமைச்சர்னால் இவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்னா தான் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலை தயாரிக்கிறதான் பிரதமச்சரோட முக்கியமான பணி ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்க அந்த வேலையை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பட்டியலை தலைவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வந்து ஒப்புதல் பெற்று அவங்கள பதவி பிரமாணம் செய்ய வச்சு ஒரு அமைச்சரவை உருவாக்குவார் ஸோ பிரதமச்ச பிரதம அமைச்சர் எந்த அமைச்சரை துணை பிரதமராக நினைக்கிறாரோ அவரை அனௌன்ஸ் பண்ண முடியும் அவரோட ஆலோசி ஆலோசனை பிரகாரம் தான் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களை அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்குகிறார் அமைச்சரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பரிந்துரை செய்கிறதுக்கு பிரதமருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி ஒரு துறையை ரெண்டா மூணா பிரித்து ஒவ்வொரு பிர ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குது பிரதமருக்கு இருக்குது ஆனால் அது பதினஞ்சு பர்சன்ட் மீறக்கூடாது அது ஒரு ஆட்டிகள் இருக்குது அது நீங்கள் வரும்போது படிப்பீங்க சரிங்களா ஸோ பிரதமரின் கீழே தரப்பட்டுள்ள முக்கியமான காரணிகள் முதன்மை நிலை ஏன் அவர் பிரதமர் அமைச்சராக இருக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒன்றும் இல்லை கூட்டங்களை நடத்துறது த தலைமை தாங்குறது கொள்கை முடிவுகளை எடுக்கிறது சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆராயறது அதே மாதிரி வந்து அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை ஒதுக்கீடு செல்வது ஒதுக்கீடு செய்வது ஒரு அமைச்சரை ஒரு துறைக்கு போகிறது இன்னும் அந்த துறையிலேருந்து வேற ஒரு துறைக்கு மாற்றுறது இல்லை துறையை விட்டு தூக்குறது இது எல்லாமே பிரதமரோட வேலை ஒரு அமைச்சர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அமைச்சருக்கு பல வேற வேறு ஒரு அமைச்சரை போடுவாங்க காலியாகும் சரிங்களா சில சமயம் இடைத்தேர்தல் கூட வைப்பாங்க ஆனால் ஒரு பிரதமர் இறந்துட்டார் பதவி விலகிட்டார் அப்படின்னா அந்த அமைச்சரவையே இல்லாமல் போய்டும் சரிங்களா இன்னொரு அமைச்சரோ பிரதமரோட முக்கியமான வேலை என்னன்னா அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பாலமாக இருக்கிறது அதே மாதிரி நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருப்பவர் யாரு பிரதமர் அதே மாதிரி வெளிநாட்டு நிர்வாகங்களை விவகாரங்களை வெளியிடக்கூடிய முக்கிய நபர் யாரு குடியரசுத் தலைவர் தான் அதே மாதிரி பிரதமர் யாரு நடைமுறையில் அரசின் உண்மையான நிர்வாகத் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க பெயரளவு தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கு பிரதமர் ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரமே ஒரு ஆஃபீஸ் இருக்கு அது வந்து பிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமர் ஆஃபீஸ் பிரதமர் அலுவலகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு அதுதான் வந்து அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யும் அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு அலுவலகம் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா செயலகம்னு சொல்லுவாங்க அமைச்சரவை செயலகம்னு சொல்லுவாங்க அது அந்த அமைச்சருக்கான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும் சரிங்களா இந்த அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேயே உருவாக்கியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்னென்னு சொல்லியிருக்காங்க செக்ரட்ரியேட்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து பேர் மாற்றிட்டாங்க தொண்ணூற்றேழுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் மாற்றிட்டாங்க தொண்ணூற்றேழு வரைக்கும் அது செக்ரட்டேட்ரியன்னு இருந்துச்சு இப்போ ஆஃபீஸ்னு பேர் மாற்றிட்டாங்க அடுத்தது நாம் பார்க்க போது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை குழு அரசமைப்பு எழுபத்தி நாலு உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லும் ஆர்டிகள் எழுபத்தி அஞ்சு என்ன சொல்லுது குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறாரு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்ட்டிகல் எழுபத்தி நாலு பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்ய தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை இருக்குது அது யாரோட இருக்குது பிரதமர் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்டிகள் எது எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி அமைச்சர்களை மூணாக பிரிப்பாங்க ராஜாங்க அமைச்சர் அல்லது கேபினெட் அமைச்சர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணை அமைச்சர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணை அமைச்சர்களுக்கு வேலை செய்யக்கூடியங்க இணையமைச்சர்கள் துணை அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க கேபினட்டு அல்லது ராஜாங்கம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் துணை அமைச்சர் இணையமைச்சர்கள் அதுக்கப்புறம் துணை அமைச்சர்கள் இதில் யார் ப பவர் அதுங்கன்னா கேபினெட்டு அவங்க தான் எல்லா கொள்கை முடிவுகளும் எடுப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஊதியங்கள் படிகள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆர்டிகல் எழுபத்தி ஆல்ரெடி நாம் பார்த்தோம் பிரதமர் யா பிரதமரை வந்து நியமிப்பது யார் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி அவரோட ஆலோசனை பேர் தான் அமைச்சர்களும் நியமிக்கப்படுகிறாங்க அதுவும் ஆர்டிகல் எழுபத்தி அஞ்சு தான் குடியரசுத் தலைவத்தின் விருப்பம் இருக்கிற தான் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டாலுமே யார் நினைக்கிற வரைக்கும் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்க முடியும் பிரதமர் நினைக்கிற வரைக்கும் தான் பதவியில் இருக்க முடியும் கேள்வி வரும் குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவர் வரைக்கும் தான் பிரதமர் அமைச்சர் பதவியில் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் அது பாசிபிலிட்டி இல்லை சரிங்களா ஸோ அமைச்சர்கள் கூட்டாகவும் தனித்தகையாகவும் மக்களவைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் பொறுப்பானவர்கள் பிரதமருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ பொறுப்பானவங்க இல்லை மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் குடும்ப அமைச்சரவை கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க இதை இது ஒரு முறைசாராத குழு கேபினெட் அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா ராஜ்நாத் சிங்கு நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் கிச்சன் கேபினெட்டில் இருப்பாங்க இவங்க அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துப்பாங்க அடுத்தது மத்திய அமைச்சர்கள் குழு இதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதே தான் இருக்கும் வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் இருக்காது செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அமைச்சரவை குழு கேபினெட் குழுவோட செயல்பாடு என்னன்னா உச்சபட்ச அதிகாரம் எடுப்பதற்கான அதிகாரம் சட்டம் நிதி வெளியுறவு விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்குரிய அதிகாரம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் நாடாளுமன்றம் செயல்படாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க அமைச்சரவை குழுவுக்கு அதிகாரம் உண்டு பிறப்பிக்க குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிப்பாரு அதுக்கு ஆலோசனை பரிந்துரை சொல்றது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை குழு சரிங்களா அதே மாதிரி மக்களவையை கலைத்து கூட்டங்களை வைங்க முடிவுகளை ஒத்தி வைங்க கூட்டத்தோட கூட்டத்தோட இதை வந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரமும் அமைச்சரவை குழுக்கு இருக்கு அமைச்சரவை குழு செயலர் அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சரவை குழுக்கும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் உதவி செய்ய ஒரு அமைச்சரவை செயலகம் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க மினிஸ்டர் செக்ரட்ரியேட் அதில் ஒரு முதன்மை செயலாளர் இருப்பார் அவர் யார் ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் ஐஏஎஸ்லேயே பயங்கரமான நம்பர் ஒன் கேடர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சருக்காலே பிரதமர் ஆஃபீஸோட செக்ரட்ரியேட்டில் இருக்க இருப்பார் இல்லையா செயலர் அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்று ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு செயலகம் இருக்கும் அந்த செயலகத்தில் ஒரு செயலர் இருப்பார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை செயலகத்தோட சிஇஓ அவர் கீழே நிறையா ஸ்டாப்ஸ் இருப்பாங்க அவர் தான் அவங்க ஒரு வேலை செஞ்சு அவர் கையில் கொடுப்பாங்க அதை அமைச்சர்கிட்ட கொடுப்பார் ஒன்றும் இல்லைங்க ஒரு சட்டம் போடுறாங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ இப்போ போக்குவரத்து சம்மந்தமாக ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சருக்கான ஒரு செயலகம் இருக்கும் அதில் செயலர் இருப்பார் அவர் எனக்கு இந்த திட்டங்கள்லாம் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு சொன்னோன்னா அவர் டிசைன் பண்ணி கொடுத்தோன்னா அதை பார்த்துட்டு அவர் அமைச்சரை கொடுப்பாரு அதை போய் அமைச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இதை தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்த ஆட்சித்துறை மாநிலங்கள் ஸோ மேலே நாம் ஒரு பார்த்தோம் இல்லையா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் மத்திய அரசை பற்றி பேசும் அதே மாதிரி ஆறாவது பகுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் எதை பற்றி பேசும் மாநில அரசை பற்றி பேசும் மாநிலத்தின் ஆள் நிர்வாகத்தின் தலைவர் யாரு ஆளுநர் அங்கே எப்படி குடியரசுத் தலைவர் அதே மாதிரி இவர் இது ஆல்ரெடி நாம் பார்த்தது அங்கே குடியரசுத் தலைவர் பார்த்தா ஆளுநர் அங்கே பிரதமருக்கு போல் தான் முதலமைச்சர் அங்கே ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் இங்கே ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி மூணு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குடியரசுத் தலைவர் இரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆர்டிக்கலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அரசமைப்பில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் என்னன்னா இரண்டு இல்லை அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒன்றா ஒரு ஆளுநர் புரியுதுங்களா ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி மூணு எதை பத்தி சொல்லுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஆளுநர் இருப்பாங்க அதில் திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருத்தர் ஆளுநராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ஆளுநர் யாரால நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஆர்டிக்கல் தனித்தனியாக வச்சுங்க இது ஆட்சித்துறை சம்பந்தமான ஒரு ஆர்டிகல் ஆளுநர் சம்மந்தமாக நம்ம ரெண்டாட்டிகள் பார்த்துக்கணும் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து அவரோட பதவிக்காலம் அதை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு ஆளுநர் நியமிக்கதில் முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் எந்த நேரத்தில் வேணாலும் குடியரசு தலைவரால் தான் பதவி நீக்க முடியும் வேறு யாராலையும் பதவி நீக்கம் செய்ய முடியாது ஒரு ஆளுநரை இன்னொரு ஆளுநர் ஒரு ஆளுநரை ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்ற முடியும் ஊதியத்தை மாற்ற முடியும் சலுகைகளை மாற்ற முடியும் அதே மாதிரி ஒரு ஆளுநர் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் பாண்டிச்சேரிக்கு ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க ஆனா அவங்க பாண்டிச்சேரியா இல்லை என்ன தமிழ்நாடு ஸோ அந்த மாதிரி தான் நியமிப்பாங்க சரிங்களா மாநில அரசமைப்பு மற்றும் நிர்வாகத்தின் தலைவராக ஆளுநர் இருப்பார் ஆட்சி பொறுப்பு ஆளுநர்கிட்ட இருக்கும் ஆனால் அது உண்மையான அதிகாரங்கள் செயல் அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும் முதலமைச்சர்கிட்ட இருக்கும் நிர்வாக அதிகாரங்கள் வேற செயல் அதிகாரங்கள் வேற ஸோ மாநிலத்தோட சட்டசபைக்கு கூட்டாகவும் தனித்தனியாகவும் பொறுப்பு இருக்கிறீங்க யாரு அமைச்சர்கள் சரிங்களா அதே மாதிரி அவரோட அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆளுநரோட அதிகாரங்கள் ஆர்டிக்கல்லாம் நம்ம பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தி மூணு பாட்டோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பாட்டோம் நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு சில சாரி குடியரசுத் தலைவருக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா அவருக்கு கொடுத்துருக்குற மாதிரியான அதிகாரங்கள் ஆளுநருக்கும் இருக்கும் ஆனால் குடியரசுத் தலைவருக்கு இல்லாத சில அதிகாரங்கள் ஆளுநருக்கு இருக்கும் அவருக்கு சமமான அதிகாரங்கள் அவர்கிட்ட இல்லாத சில சிறப்பு அதிகாரங்களும் ஆளுநர்கிட்ட இருக்கும் ஸோ இதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம் வேகமாக பார்த்துருவோம் மாநில அரசின் நிர்வாக தலைவர் யாரு ஆளுநர் நூற்றி ஐம்பத்தி என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி நாலு அவரோட பெயரால் அனைத்து அலுவல்களும் நடத்தப்படுகிறது மேலே நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆர்ட்டிகல் பார்த்தோமா ஐம்பத்தி அஞ்சு வயதோ பார்த்தோம் ஆளுநர் ஐம்பத்தி மூணாவது பார்த்தோம் இல்லையா ஆளுநரின் பெயரால் அனைத்து நிர்வாகங்களும் நடைபெறுத்தப்படுகிறது அதே மாதிரி சாரி குடியரசுத் தலைவர் பெயரால் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநர் பெயரால் அனைத்து மாநில அதிகார நிர்வாகங்களும் செயல்படுத்தப்படுகிறது ஸோ அவரோட நிர்வாக அதிகாரங்களை அதே அங்கே எப்படி வந்து நியமனம் செய்யாது அதே மாதிரி அங்கே பிரதமரை நியமனம் செய் மாதிரி இங்கே முதலமைச்சர் நியமனம் செய்வார் முதலமைச்சர் பரிந்துரை செய்கிறவங்களை அமைச்சராக அவர் நியமனம் செய்வார் முதலமைச்சர் சொல்கிற வரைக்கும் அந்த அமைச்சர்கள் பதவியில் இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாநில உச்சநீதிமன்ற சாரி இந்திய தலைமை கணக்கு கணக் தலைமை வழக்கறிஞர் அந்த சிஏஜி கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் அவங்கள்லாம் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார் இங்க மாநில அரசோட தலைமை வழக்குறை அட்டார்னி ஜெனரல் சாரி அட்வொகேட் ஜெனரல் அவர் அதே மாதிரி பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள் தலைமை நீதிபதிலாம் குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் பண்ண முடியாது மாநிலத்தோட உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு ஆனால் இந்த உயர் நீதிமன்றங்களுக்கு கீழே இருக்கிற துணை சார்பு நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்கள நியமனம் பண்ணுறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் குடியரசுத் தலைவர் இல்லை டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுங்க உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தோட மற்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதி நீ உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அதில் இருக்கிற மற்ற நீதிபதிகள் இது எல்லாமே குடியரசுத் தலைவர் இந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வருது இல்லையா செஷன்ஸ் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிலாம் இருக்காங்களா அவங்கள ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் ஆட்சி செயலிழக்குது இயந்திரம் சீர்குலைது அப்படின்னா ஆர்டிகல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை குடியரசுத் தலைவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு தான் இருக்குது அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரே அந்த மாநிலத்தை வந்து ஆட்சி செய்வாரானா இல்லை குடியரசுத் தலைவர் பெயரால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெறும் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுனா என்னது குடியரசுத் தலைவரது நேரறி ஆட்சி என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி என்று பொருள் அமைச்சரவை இல்லாத ஆட்சி இப்போ இந்த சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கலைச்சிருவாங்க புதுசாக எலெக்ஷன் வரும் ஒரு மாநிலத்தில் அப்போ யாரோட ஆட்சி இருக்குன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும் குடியரசுத் தலைவர் பெயரால ஆளுநர் ஆட்சி செஞ்சிட்ருப்பார் சரிங்களா அடுத்து சட்டமன்ற அதிகாரம் பாருங்க இந்த ஆர்ட்டிகள் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்ட்டிகள் வேற எந்த புக்லேயும் கொடுக்கல இதில் தான் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி எட்டு எப்படி நான் ஏன் குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் உங்களுக்கு டிஃப்ரென்சியேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கே ஆளுநரையும் ஆப்ஷன் வைப்பாங்க ஆளுநர் வைக்கிற இடத்துல குடியரசுத் தலைவரையும் ஆப்ஷன்ல வைப்பாங்க அதனால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன் குழம்பிக்காதீங்க ஒரு மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதியானவர் யார் ஆளுநர் ஸோ ஆளுநர் அவருக்குள்ளே முதலமைச்சர் முதலமைச்சர் கீழே அமைச்சரை குழு அப்படி தான் வரும் ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தெட்டு ஒரு சட்டமன்றத்தை கூட்டவும் முடித்து வைக்கவும் ஒத்தி வைக்கவும் கலைத்து வைக்கவும் அதிகாரம் யாருக்கு இருக்குது ஆளுநருக்கு இந்த முதல் கூட்டத் தொடரப்ப ஆளுநர் உரையாற்றுவார் அதே மாதிரி ஆளுநரோட ஒப்புதலின்றி எந்த சட்டம் முன்வரைவும் கொண்டு வர முடியாது சட்டமாகவும் ஆவாது ஒரு நிதி மசோதாவை அப்ரூவல் பண்ணக்கூடியது யார் ஆளுநர் தான் சரிங்களா சோ ஆளுநரின் அனுமதியின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக முடியாது ஆளுநர் கண்டிப்பாக அப்ரூவல் கொடுக்கணும் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டாலும் அவர் ஒப்புலர் நின்றி சட்டமன்றம் ஆவாது அப்படி ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய இது வரும் இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை அப்படின்னா அங்கே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் ஆவாது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது இப்ப மத்தியில் ஒரு அரசு இருக்கு மாநிலத்தில் ஒரு அரசு இருக்கு ரெண்டும் வந்து கூட்டணி இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் மத்திய அரசோட ஆளு அவருக்கும் மாநில அரசுக்கும் செட் ஆகாது சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒப்புதலுக்காக ஒரு முன்வரைகளை அனுப்புவார் அதை நிறுத்தி வைக்கவும் அதை குடியரசுத் தலைவரோட கருத்துக்காக அந்த முன்வரைவை ஒதுக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு தான் இருக்கு உங்களுக்கு புரியுதா குடியரசுத் தலைவருக்காக ஒரு முன்வர முன்வரைவை அவர் குடியரசுத் தலைவருக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் தான் கிட்டதான் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம் இப்ப ஆர்டிகல் இருநூத்தி பதிமூணுனா சட்டமன்றம் அமர்வில் இல்லாத போது சில அவசர சட்டங்களை ஆளுநர் வந்து பிறப்பிப்பார் அதுக்கப்புறம் அந்த சட்டமன்றம் கூடுறதுக்கு அப்புறம் ஆறு வாரங்களுக்குள்ள அந்த சட்டங்களை என்ன பண்ணுவாங்க அங்கீகரிச்சாகணும் அவங்க சரிங்களா இதே ஆட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் எப்படி போகும்னா நூற்றி இருபத்தி மூணு போகும் நாடாளுமன்றம் அமர்வில் இல்லாத போது நாட்டில் அவசர ச அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கும் அதுக்கான ஆட்டிகள் நூற்றி இருபத்தி மூணு அது அப்படியே ஒரு ஒன்றை தூக்கி நடுவில் போட்டிங்கன்னா இரநூத்தி பதிமூணு ஆளுநருக்கான அதிகாரம் சட்டமன்றம் அமர்வில் இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு ஆளுநருக்கு அதே மாதிரி அவர் அங்கே வந்து பன்னெண்டு பேர்த்த நியமிப்பார் தெரியுங்களா குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு பன்னெண்டு பேரை நியமிப்பார் அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் மேலவை இருக்கிற இதுக்கு ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை இலக்கியம் அறிவியல் கலை சமூக பணி சார்ந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அதே மாதிரி கீழவைக்கு இரண்டு ஆங்கில இந்திய பிரதிநிதிகளை நியமிக்கும் அதிகாரமும் ஆளுநருக்கு உண்டு சரிங்களா அங்கே மாநிலங்களவை தான் இங்கே சட்ட மேலவை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இல்லை அதனால் ஆளுநர் யாரையும் நியமிக்க முடியாது ஆனால் நம்ம பக்கத்து ஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா அங்கே ஆறில் ஒரு பங்கு ஸோ ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சியேட் போகும் அதுக்கப்புறம் நிதி அதிகாரம் பச்சை அங்கே வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட மூல குடியரசுத் தலைவரின் பெயரில் நிதியமைச்சர் சமைப்பிருப்பார் இங்கே ஆளுநரோட பெயரில் மாநிலத்தோட நிதியமைச்சர் என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் அதே மாதிரி எந்த ஒரு நிதி மசோதாவையும் ஆளுநர் பரிந்துரையின்றி அறிமுகம் செய்ய முடியாது சரிங்களா மானியங்களுக்கான கோரிக்கை ஆளுநருக்கோட பரிந்துரையில் தான் கோர முடியும் அதே மாதிரி மாநிலத்தின் ஒதுக்கு நிதியோட பாதுகாவலர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் நாட்டின் தொகுப்பு நிதி ஒதுக்கு நிதியோட பாதுகாவலர் குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருக்கும் தான் இருக்கும் நிதி நெருக்கடியான சமயத்தில் அந்த தொகுப்பு நிதி அந்த ஒதுக்கு நிதியிலிருந்து கை வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு ஆளுநர்கிட்ட தான் இருக்கு யாருக்கிட்டே அனுமதி வாங்காமே அதை பண்ணலாம் சரிங்களா அடுத்து நீதித்துறை மாவட்ட நீதிமன்றங்கள் செஷன்ஸ் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டு இவங்களோட நியமனங்கள் பதவி உயர்களை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளை நியமனம் செய்வது யார் குடியரசுத் தலைவர் ஆனால் நியமனம் செய்யும் போது அவருக்கு சில ஆலோசனைகள் ஆளுநர் கொடுக்கலாம் இந்த ஆள் வேணும் இந்த ஆள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஆளுங்கிற மாதிரி நீதிபதிகள் எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்கு எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க அவங்கள அதே மாதிரி மாநில அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டு தண்டிக்கத்தக்கவர்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எந்த தண்டனையும் குறைப்பதற்கும் மன்னிப்பு வழங்குவதற்கும் நிறுத்துவதற்கும் விளக்குவதற்கும் மாற்றுவதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு அங்கே மரண தண்டனை நியமிக்க இது பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி மாநில அரசுக்கான வழக்கு அதிகார வரம்புக்குள்ளே இருக்கு இல்லையா சில தண்டனைகள் அதை மாற்றி அமைக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்குது இருக்கிற எக்ஸ்ட்ரா அதிகாரங்கள் தான் விருப்ப அதிகாரங்கள் இது வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கும் இது வந்து இதர அதிகாரம் கொடுப்பாங்க இதுல விருப்ப அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத போது யாரையாவது பெரும்பான்மை கொண்டவரை முதலமைச்சராக நியமிக்க முடியும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திட்டாங்க அதெல்லாம் அமைச்சரவை தோற்கடிக்கப்பட்டு வில பதவி விலக மறுக்கும் போது அமைச்சரவையே டோட்டலாக பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநர் இருக்குது முதலமைச்சர் வந்து இல்லைங்க இதோட இந்த சட்டப்பேரவையை கலைச்சிடலாம் பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லும்போது அந்த சட்டசபையை கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து செயல்படுத்துறதுக்கான பரிந்துரை செல்லக்கூடிய ஒரு அதிகாரம் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல் ஆளுநரோட அதிகாரங்கள் சரிங்களா இதோட இந்த பாடம் முடியும் சில ஆர்டிகள் கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி கொடுத்திருப்பாங்க ஆர்டிகள் பார்த்துட்டோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு மட்டும் சரிங்களா ஐம்பத்தி ஆறுன்னு ஆல்ரெடி சொல்றேன் மாநிலத்தில் என் சட்டம் சட்டம் சீர்குலைவு ஏற்படும் போது முந்நூற்றி ஐம்பத்தாறு மாநில அரசே சில வேலையை பார்க்குது அங்க சரியில்லைங்கிறப்ப முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் தலைமை வரக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை வழக்குறிஞர் இருப்பார் நீங்கள் யாராவது ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வாதாடுவார் இல்லையா அவர் தான் மாநிலத்தோட தலைமை வழக்குறிஞர் ஒரு யாராவது ஒரு தனி மனிதனோ இல்லை ஏதாவது ஒரு நிர்வாகமோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டுது போலீஸுக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டுது நீதித்துறைக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டுது அப்படிங்கிறப்ப அரசாங்கத்தின் சார்பில் ஆஜராகி வாதாடக்கூடிய ஒருத்தர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தலைமை வழக்கு மாநிலத்தின் தலைமை வழக்குறினர் இவருக்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆர்டிகள் நூற்றி அறுபத்தி அஞ்சு அண்ட் நூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா ஸோ இதை ரெண்டையும் நாக வச்சு இந்த ஆர்டிகல் வந்து சில புக்கில் கொடுத்துருப்பாங்க சில புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதுவே அட்டானி ஜென்ரல் அப்படின்னா யாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு அந்த இந்திய அரசுக்கே தலைமை வழக்குறிஞர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டானி ஜென்ரல் இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞர்னு சொல்லுவாங்க அவருக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அவருக்கும் சில இது இருக்கும் அவரு இந்தியாவோட எந்த கோர்ட்லையும் வாதாட முடியும் ஸோ இவருக்கு ஆர்ட்டிக்கல் நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழுன்னு சொல்லுவாங்க நூற்றி எழுபத்தி ஏழு அப்படி என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர் சம்மந்தமாக ஏதாவது ஒருன்னா அந்த ஆர்டிக்கல் சம்மந்தமாக அவர் வந்து வாதாடக்கூடிய ஒரு அதிகாரம் ஸோ இந்த தலைமை வரைக்கும் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னா என்னென்னா இந்த சட்டமன்றத்தில் இவரால் போய் பேச முடியும் ஒரு சட்டம் போடுறாங்க ஒரு சட்டம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்றுனா விவாதம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல் தான் புக்கில் இருக்காது சரிங்களா இதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது ரொம்ப சின்ன பாடம் தான் ஆனால் ஒன் ஹவர் இழுத்துருச்சு நீங்கள் டென்த்து படிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் இல்லாத சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு இந்த பாக்ஸை நீங்கள் படிச்சிங்க ரொம்ப முக்கியம் அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி மாநில ஆளுநரோட அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ